வெல்கம் டு அமுல் சங்கர் பாபுவின் அட்டேர் சாலையும் அந்துணர் சாலையும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு வந்துட்டு பார்த்துடலாம். நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் சமைப்பேன், ஸோ கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி இல ரெண்டு திண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், மூணு ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ரோஜா இலைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கீரி. நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஒரு 12 சின்ன வெங்காயம் ஒழிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கொத்து கராத்தலை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தக்காளி. இதை வந்து நான் மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு மூணு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தம் 5 தக்காளிங்க. ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இதில் வந்து ஒரு துண்டு பட்டையும் 2 கிராமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து மசாலா பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து பிரியாணி மசாலாலாம் இதில் சேர்த்துணும் அப்படின்றதுக்காக இதுவே வந்துட்டு போதும். அடுத்து காளான். காளான் வந்து பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட முடியும். அதனால் அடுத்து உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க போகலாம். இப்போ வந்துட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய் வச்சு வச்சுருக்கேன். சிம்மில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சோன்னா தாளிக்கிற இதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கிராமு, ரோஜா இலைகள் எல்லாம் சேர்த்துலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் 4 மிளகாய். பச்சை மிளகாய் நல்லா பொரிக்கும். பச்சை மிளகாய் வெடிக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சுங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம்னா சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுச்சு. அடுத்து இதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் ஒன்றா சேர்கிறதுக்கு நல்லா வதங்கணுங்க. ஒரு 4 நிமிஷம் இதை வந்து வதக்கிக்கலாம். இதை பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா கலரிட்டு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம்.
மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். மசாலா போடும்போது சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவெல்லாம் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் பரட்டி விடுங்க, உடையாமல். இப்போ பாருங்கள், மசாலாலாம் ஒட்டிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருங்க, தீஞ்சிரும். நான் வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே வைக்கிறத விட ஒரு விசில் கம்மியாகவே வைக்கலாம். நான் எப்பயும் மூணு விசில் வைப்பேன். இந்த பிரியாணிக்கு இப்போ நான் ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன். உப்புலாம் பார்த்துட்டு பத்திரையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். உப்பு பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஒரு ரெண்டு விசில் மட்டும் நான் வரட்டும், வந்தோடனே விசில் அடங்கணுன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். காளான்லாம் வந்துட்டு மேலே தான் இருக்கும், ஸோ அந்த மாதிரி லைட்டாக வரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து இது ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு, அட்டகாசமாக வந்திருக்கு. இதுக்கு நான் தயிர் வச்சுருக்கேன், நீங்கள் ஏதாவது கிரேவி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.